நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். காதலுக்கு கண்ணில்ல அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய திரைப்படங்களில் இதை வச்சு சில சீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில திரைப்படங்களில் கொஞ்சம் காமெடியாக காதலுக்கு மூலையே இல்லை, காதலுக்கு படிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கிண்டலும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் உண்மையான காதல் என்றைக்குமே எல்லாத்துக்கும் விட ஒரு படி மேலே தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு திருமணம் நடந்திருக்குங்க. தன்னுடைய காதலன் இறந்து போயிடுவார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அவரை திருமணம் பண்ணிக்க அந்த காதலி முன் வந்திருக்காங்க, திருமணமும் பண்ணியிருக்காங்க. மறுநாள் அந்த காதலன் இறந்து போயிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த சேர்ந்தவர்தான் நேவர் ஹெர்பர்ட். இவருடைய வயது 22. இவர் வந்து ஒரு ரக்பி பிளேயர். ரக்பினா ரக்பி ஃபுட்பால்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்பால் வந்து காலில் ஏற்றி விளையாடுற மாதிரி, இது கையிலேயே பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய் ஓடிக்கொண்டு போய் ஒரு முக்கியமான பிளேஸில் அந்த கோல்னு சொல்லக்கூடிய இடத்துல வைப்பாங்க இல்லையா, அந்த கேமுங்க. ஒருத்தர் தூக்கிட்டு ஓடும்போது அடுத்த எதிர் டீமை சேர்ந்தவங்களும் அவர்கிட்ட வந்து பந்த பறிச்சுட்டு அவங்க சைடு கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி தான், ஆனால் அது காலில் விளையாடாமல் இது கையிலேயே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கேமை விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோல்டு கோஸ்ட் அப்படின்ற நகரத்தில் இருக்க நரங் புல்ஸ் ரக்பி யூனியன் கிளப்ல விளையாடக்கூடிய பல கிளப்ல குயின்ஸ்லாண்ட் அப்படின்ற கிளப்புக்கு சொந்தமான, அதாவது அந்த கிளப்புக்கு ஆதரவா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இவருக்கு மயா ஃபவாசர் அப்படின்ற ஒரு காதலி இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையில் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசாக ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அந்த ஆண் குழந்தைக்கு தற்போதைய வயது பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருந்தாலும் இவங்களுக்கு திருமணம் அப்படின்றது முறைப்படி நடக்கவே இல்லைங்க. இதனால சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கிறனும் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நேவர் ஹெர்பர்ட்டுக்கு ஒரு நோய் இருக்கிற விஷயம் வெளியில வருது. அவருடைய பிரெயின்ல பிரெயின் டியூமர்னு சொல்லப்படக்கூடிய மூளைக்கட்டி அந்த நோய் வந்து இருந்திருக்கு. ஒரு சிலருக்கு அது கேன்சர் கட்டியெல்லாம் இருக்கும், ஒரு சிலருக்கு கேன்சர் இல்லாத கட்டியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்த நோய் பார்த்தீங்கன்னா கேன்சராக தான் இருந்திருக்கு. இதனால அவர் ரொம்ப நாட்கள் உயிர் வாழ மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள்லாம் சில நாட்கள்ல ஒரு மரணப்படுக்கைக்கு சென்றுவார், மரணம் அடைஞ்சிருவார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடைய காதலன் இறந்து போகிறதுக்குள்ள தன்னுடைய காதலனை முறைப்படி திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிற மையா அவர்கள் கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோல்டு கோஸ்ட் அந்த பகுதியில் வந்து தங்களுடைய திருமண வரவேற்பை ரொம்பவே பெருசாக நடத்துகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே ஒரு வீடியோலாம் கிரியேட் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக அவங்களோட திருமணம் நடந்து முடிக்குது. அந்த திருமணம் நடந்து முடிந்த மறுநாள் ஜூன் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பல காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு சிலது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேவர் ஹெர்பர்ட் அவரை வந்து எப்படி ரெடி பண்ணி அங்கே வெளியில் கூப்பிட்டு வராங்க, அதன் பிறகு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில மோதிரம் மாற்றிக்கிறக்கூடிய ஒரு நிகழ்வு, அது தொடர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு, அது மட்டும் இல்லாமல் நேவர் ஹெர்பர்ட் அவங்க வந்து மயா கிட்ட தன்னோட லவ்வை வந்து சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் கண் கலங்குவாங்க கண்டிப்பாக. அதை தொடர்ந்து அந்த வீடியோவில் பேசக்கூடிய மயா அவர்கள், நேவர் ஹெர்பர்ட் ஒரு மிகச்சிறந்த காதலர், மிகச்சிறந்த கணவர், மிகச்சிறந்த அப்பாவும் கூட அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய நினைவிலே என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்த போறேன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலை ஆஸ்திரேலியாவில் இருந்து அவருடைய சொந்த விருப்பமான அவருடைய சொந்த இடம் ஹோம் டவுன் சொல்லக்கூடிய அந்த நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒட்டரோஹங்கா அந்த பகுதிக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு பண உதவி தேவைப்படுறதுனால அந்த வீடியோலேயே ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு நீங்க பண உதவி செய்யுங்க அப்படின்றதையும் சமூக வலைதளங்களில் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் தங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. நரங் புல்ஸ் ரக்பி யூனியன் கிளப் சார்பாக ஆஸ்திரேலியாவில் அவருடைய இறுதிச் சடங்கு ரொம்பவே சிறப்பாக நடைபெறுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து அவருக்கு குட் பை சொல்றதுக்காக 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே திரண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. காதல்னு சொல்லிட்டு பல பேர் பல இடங்களில் ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இந்த காதல் திருமணத்தை பலரும் சமூக வலைதளங்களில் பாராட்டிட்டு இருக்காங்க. தங்களுடைய நிகழ்ச்சியான தருணங்களையும் பதிவிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.